ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா சென்டர். இந்த இடத்துக்கு எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒருவேளை புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். இதே நம்ம சென்னையிலேருந்து போகிறோம் அப்படின்னா 507 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஈஷா யோகா சென்டர் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு ட்ரெயின் பஸ் ஆப்ஷன் இருக்குது. மெயின் சிட்டினா அது கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ப்ரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் ரெண்டுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் 28 கிலோமீட்டர் 40 to 50 மினிட்ஸ் ட்ரைவில் இந்த இடத்த நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏரியா பொள்ளாச்சிலேருந்து ஒரு வேளை நம்ம வரதா இருந்தால், அதாவது 65 கிலோமீட்டர் 1.5 hours ட்ரைவில் இந்த இடத்த நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம். நாங்கள் இப்போ காரில் போயிட்டுருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன். ஸோ இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு 2-3 ஃபோட்டோஸில் பார்த்தேன். கண்ணை மூடிட்டு கூகுள் மாதாஜி எப்படியாவது கூட்டு போய் விட்டுரு அப்படின்னு மேப்பை போட்டு நம்ம இந்த இடத்த கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்துல கூகுள் மாதாஜி சொதப்போம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்க்கலாம். 200 meters வந்தாச்சு. தியானலிங்கன்னு போட்டிருக்கு. இதில் அப்படியே ரைட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், ரைட்டு தான். உள்ள என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பேக்ரவுண்ட்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பார்க்க. என்ட்ரி டிக்கெட் போடுறதுக்கான இடம் வந்தாச்சு. எவ்வளோன்னு கேளுங்க. 30 ஓகே, வந்தாங்க. இல்லை, சேஞ்ச் இல்லை, அது மட்டும் கொடுங்க. ஓகே, பேலன்ஸ் 70 இருக்கா? ஓகே, இது டிக்கெட் தான். ஓகே, 30 rupees ஆக்சுவலாக வாங்கினாங்க. இது காருக்கு தான் நினைக்கிறேன். காருக்கா இல்லை என்ட்ரிக்கான்னு தெரியல. இங்கேருந்து ஒரு 1.5 kilometer உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஸ்பீட் லிமிட் 20 போட்டிருக்கு. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இடம். ஒரு சைடு ஃபுல்லாக வரும்போது அப்படியே பாக்கு மரமாக இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே தென்னை மரம். பின்னாடிலாம் அப்படியே ஒரு அப்படியே நிறையா ஹில்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சீனரிஸு. நீங்கள் நடந்து வரீங்க அப்படின்னா கூட ஃபுட்பாத்தும் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. ரோட் கண்டிஷன் நல்லா இருக்குங்க. இந்த லெஃப்ட் சைடு வியூவும் வேறு லெவலில் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 64,000 square feet இந்த ஈஷா யோகா சென்டர் இருக்குது. கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டோம் நம்ம. எஸ், அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், அந்த வேனுக்கு பின்னாடி பாருங்களேன். அங்கே ஆ, அந்த இடத்துக்கு பின்னாடி, வேனுக்கு பின்னாடி அந்த சச்சு தெரியும் பாருங்கள். பார்க்கிங் லெஃப்ட் சைட்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்க்கிங்கை போட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, கவர்மெண்ட் பஸ் ப்ரைவேட் பஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் எம்டிசி பஸ்ஸும் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 30 to 40 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் இங்கே எதுவுமே பே பண்ண வேணாமா, அவங்க சொல்லிட்டாங்க. உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ ஓடிபி வந்துச்சு, இப்போ டைரெக்டாக உள்ளே போகலாம். நான் போனது வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதாவது அமாவாசையாக பௌர்ணமியான்னு தெரில, ஏதோ ஒரு நாள் சொன்னாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நாட்கள்லாம் சீக்கிரமாக மூடிடுவாங்களா அந்த தியான லிங்கத்தை. ஒரு உள்ள அந்த தியான லிங்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு டோக்கன் குட்டியாக ஒன்று கொடுத்தாங்க. செம்மையாக இருக்குங்க வியூ பாருங்களேன். சுற்றி வயல், எவ்வளோ பறவைகள் பறக்குது பாருங்களேன். ஐயோ, சீக்கிரம் போக சொன்னாங்களே. சீக்கிரம் வாங்க 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 பாருங்கள். வழியெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ சூப்பராக இருந்தால் நம்ம எப்படிங்க வந்து இது சீக்கிரமாக போக முடியும்? நம்ம வந்த டைமாக என்னன்னு தெரியல. 12:00 க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 11:45 தான் உள்ளே என்ட்ரானோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 kilometers நம்ம வந்து போகணும். உங்களால் நீங்கள் வயசானவங்க அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வரீங்க, அவங்களால நடக்க முடியல அப்படின்னா இங்கே மாட்டு வண்டி ஆப்ஷன் இருக்குது. மாட்டு வண்டிக்கு நீங்கள் ஒரு 10 rupees சார்ஜ் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. மாட்டு வண்டியில் ஒரு 5 minutes கூப்பிட்டு போவாங்க. ஒருவேளை நீங்கள் மாட்டு வண்டியில் போனதில்லை அப்படின்னா இந்த இடத்துல அதை வந்து நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் அந்த ஆதியோகி அந்த ஸ்டாச்சு இருக்குது. இந்த பக்கம் தியானலிங்கம்.
இப்போ நம்மக்கிட்ட கொடுத்த அந்த டோக்கன் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே தான் போகிறோம். நான் அந்த மாட்டு வண்டி சொன்னேன் பார்த்தீங்களா, லைனாக இங்கே தான் நிற்கும், அங்கே ஒரு வண்டி நிற்கிது பாருங்கள். இதுதான் இதோட என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. என்ட்ரன்ஸ் உள்ளேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. எஸ் உள்ளே வந்தாச்சு. அப்படியே இந்த வியூ பாருங்களேன், பொறுமையாக அப்படியே மேலே. அப்பா என்ன இவ்வளோ லைட்டாக இருக்குது மரம், செம்ம வியூங்க. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த இடத்தோட மேப்பும் இங்கே லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்னலாம் இந்த இடத்துல அவைலபிள் இருக்குது, எப்படி நீங்கள் போகணும் அப்படின்றதுக்கு நேவிகேஷன் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஐயோ அவங்க வர சீக்கிரம் போக சொன்னாங்க, வாங்க வாங்க சீக்கிரமாக வேகமாக போகலாம். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க, ஒரு சில ஹேண்ட்கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வழியில் ஒரு ரெண்டு பேர் பார்த்து சொல்லிட்டாங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஃபோன் அலவுடு கிடையாது அப்படின்ட்டு. இங்கே உள்ள அந்த தியான லிங்கம் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபோனை எல்லா ஃபோனையும் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டேஜை நாங்கள் கலெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம போகிறோம், இதுக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இடம் இந்த தீர்த்தகுண்டம் தான். இதுதான் அந்த தீர்த்தகுண்டம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இதில் வந்து குளிச்சுட்டு தான் அந்த தியான லிங்கத்துக்குள்ளே போவாங்களாம், அப்போ தான் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும் அப்படின்வாங்க. இப்போ கொரோனானால இந்த இடத்த ஃபுல்லாக பேரிகேட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. இப்போ உள்ளே யாருமே அலோடு கிடையாது. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே நம்ம இப்போ உள்ளே போகலாம் அந்த தியான லிங்கத்தை பார்க்குறதுக்கு. பார்த்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, போகிற வழி எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இடம் எல்லாம். ப்ளஸ் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே இதாக பேசல, ரொம்ப அப்படியே சாந்தமாக அமைதியாக பேசுகிறாங்க. யார் கோவம் வந்தாலும் இவங்கள பார்த்து அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க போல், அந்தளவுக்கு பொறுமையாக பேசுகிறாங்க. உள்ளே போயிடலாம். இப்போது 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு உள்ளே போயிட்டு, ஃபோன் அலோ பண்ணல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அதுக்குள்ளே போகிற இடம். இந்த இடத்துல ஃபோனே அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஒரு சின்ன ஃபுட்டேஜ் நான் எடுத்தேன், உள்ளே என்னால் எடுக்க முடியல, சாரி. இந்த இடத்துல என்ன இருந்தது அப்படின்றத இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் இங்கே வந்து அவங்க எழுத்துப்பூர்வமாக வந்து ஒரு போர்டில் வச்சுருக்காங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், படிங்க நீங்களும். உள்ளே போய் அந்த தியான லிங்கத்தில் உட்காந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆக்சுவலாக அப்படியே கண்ணை மூடி லைட்டாக வந்து ப்ரீத் பண்ணது வேறு லெவல் ஃபீலுங்க. என்னால் அந்த ஃபுட்டேஜ் எடுக்க முடியலன்னு சத்தியமாக இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இங்கே என்ன இருந்தது அப்படின்றத இங்கே இந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே லைட்டாக பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். இந்த மேற்கூரை எதில் செஞ்சுருக்காங்க, இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில், அந்த லிங்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலையும் இங்கே இருக்குது. உள்ளேருந்து எல்லாம் வராங்க. ஃபோன் டெஃபினட்டாக அலோடு கிடையாதுன்ட்டாங்க, அதனால் எடுக்க முடியல மக்களே. திரும்பவும் நம்ம இந்த மெயின் ஸ்டாச்சு வந்தாச்சு. உங்களோட வீக்கெண்டோ இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பொள்ளாச்சி இல்லை கோயம்புத்தூர் வரீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் பாருங்கள்.